Hi friends, welcome back to my channel Family Lovers Lifestyle and this is Shakti. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க இந்தியா வந்திருந்தோம் இல்லையா சோ குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து என்னோட பிறந்த வீட்டு குலதெய்வம். அப்புறம் என்னோட குலதெய்வ கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் பட் நான் அத வீடியோ எடுக்கல. நான் என்னோட பிறந்த வீட்டு குலதெய்வ கோயில தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்க வந்துட்டு எங்க இந்த குலதெய்வ கோயில் இருக்கு அப்படின்னா போடிமட்டு பிரியற ரோட்ல குரங்கணின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே இருக்கு. இந்த குரங்கணி சொன்ன இல்லையா அது ஒரு ஃபால்ஸ். ஸோ அந்த ஏரியா வந்து நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா கூட சொல்லலாம். மைனா அதுக்கப்புறம் வந்து பிதாமகன் கூட சில சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து அங்கே எடுத்திருக்காங்க. இந்த மலைப்பகுதியில் போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுவோம். இப்போயும் கல்யாணம் ஆன பிறகுமே வந்துட்டு நாங்கள் எப்பப்போ வர்றோமோ அப்போல்லாம் வந்து எங்கள் ரெண்டு அதாவது என்னோடய பிறந்த வீட்டு குலதெய்வமாக இருந்தாலும் சரி என்னோடய குலதெய்வமாக இருந்தாலும் சரி நாங்கள் விசிட் பண்ணுவோம். இயர்லி எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இயர்லியில் நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். இப்போ இந்த கோயிலுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எதுக்கு வருவேன் அப்படின்னா சாமி கும்பிட்றதெல்லாம் செகண்டரி. இந்த ஏரியாவில் வந்து ஒரு குட்டி வீடு இருக்கும். அதில் வந்து ஒரு தாத்தா கட்டஞ்சாயா அதுக்கப்புறம் வந்து ஒரு சுண்டல் மாதிரி பண்ணுவார். ரொம்ப இஷ்டம். அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு நான் வருவேன். இது வந்து இங்கே இருக்கிற சாமி வந்துட்டு கருப்பு சாமி. குரங்கணிக்கு போகிற பஸ் ரூட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கார் கூட போனால் கூட இங்கே இறங்கி இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகும். அது சந்து ரோடு மாதிரி அதுக்குள்ளே போகிறோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் ரோடெல்லாம் போடல காரெல்லாம் எதுவுமே போகாது. இப்போ நான் காமிச்சிலேயே மேலே கோயில் அங்கே தான் கார் நிப்பாட்டுவாங்க. நடந்து தான் போகணும். அதில் பாதை கூட சரியாக இருக்காது. மேடு பள்ளமாக இருக்கும், குறி இருக்கும், ஹைக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே நாங்கள் போயிட்டுருந்தோம். வயசானவங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். ஸோ இப்போ வந்து நல்லா ரோடே போட்டுட்டாங்க. காரே நல்லா உள்ளே போகும். டூ வீலர் கார் எல்லாமே வந்து உள்ளே போகும். ஸோ வயசானவங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது. நாமளும் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. இந்த ரோடு வந்து எப்பயோ போட்டுட்டாங்க. எனக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்கல்லாம் ஞாபகம் கிடையாது. பட் இதை சுற்றி அழகான மலை, நல்ல தண்ணி. இங்கே இருக்கிற வர தண்ணி தான் வந்து போடி ஏரியாவில் சுற்றி குடிநீராக வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே வந்து இந்த ரோட்ல இறங்கி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். இப்போ வந்து இந்த இதெல்லாமே வந்து அழகா படி மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லை முதல்ல வந்து மண் இது மாதிரி இருக்கும். நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்தாச்சு. இது எல்லாம் சுற்றி தாங்க எங்களோட குலதெய்வ கோயில். பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து குலதெய்வ கோயில் தான். ஸோ எங்களுக்கும் இது குலதெய்வ கோயில். பாருங்கள் இதை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் தெரிய லாக் பண்ணியிருக்கு இல்லையா அதுதான் வந்து உள்ளுக்குள்ள குலதெய்வ கோயில் சாமி இருக்காங்க. நாங்கள் வந்து பூஜாரிக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். பேக் இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி நல்ல அருவி போகும். நல்ல சூப்பரான தண்ணி உள்ளுக்குள்ள நடந்து கொண்டு கொஞ்சம் குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு பேக் இதெல்லாம் வந்து காடு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பேக் சைடு நம்ம நடந்து போகலாம். கம்பெனியில் ஏறி பேக் சைடு போனால் நல்ல பெரிய ஆறு மாதிரி இருக்கும். செகண்ட் ரீசன் இது ஒன்று. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்து நம்ம குளிக்கலாம், தண்ணியிலலாம் விளையாடலாம். ஸோ அதுக்காக மெயினாக வந்து நாங்கள்லாம் வருவோம். ஸோ ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி அழகாக பார்க்கும்போது. எல்லா சொந்தக்காரவங்களோடலாம் வருவோம். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த இது வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் வெல்கம் சக்தி. பை பை, டேக் கேர்.